Hi students, unit 8, exercise 8.4 பார்த்துட்டு இருக்கோம். அதுல செகண்ட் ப்ராப்ளம் given question பாருங்க. A and B are two even such that. So A being 2 கொடுத்திருக்காங்க. ஏன்னா நமக்கு 3 ஃபார்முலாஸ் இருக்கு இதுல A B C னு சொல்லிட்டு. அதனால தான் முதல்லயே கொடுத்திருக்காங்க AB. So ரெண்டே ஃபார்முலா, ரெண்டு வேரியபிள் யூஸ் பண்ணும்போது ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போறோம். So A and B are two even such that P of A equal to 0.42. So P of A value கொடுத்திருக்காங்க 0.42. P of B equal to 0.48 and P of A intersection B equal to 0.16. So given values 3 இருக்கு. இது யூஸ் பண்ணி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னு பாருங்க. சப்டிவிஷன் 1 P not A. So P of not A னு கொடுத்திருக்காங்க. So not நான் என்ன யூஸ் பண்ணனும்னு சொன்னா பார் யூஸ் பண்ணு. So எப்ப not னு கொடுத்திருக்காங்களோ அந்த வேரியபிளுக்கு நம்ம என்ன பண்ணு? not bar னு யூஸ் பண்ணு. bar னு யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். Next P of B இருக்கு. So அப்போ P of not B னா நம்ம என்ன யூஸ் பண்ணனும்? B bar கண்டுபிடிக்கணும். ARB. So already formula நடத்தும் போதே சொன்ன நடுவில் ஆர் அப்படி இல்லைனா அண்ட் யூஸ் பண்ண நம்ம எந்த சிம்பிள் யூஸ் பண்ணும்? யூனியன் சிம்பிள் தான் யூஸ் பண்ணும். ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். கிவன் ஆல்ரெடி நான் எழுதிட்டேன் பி ஆஃப் ஏ பி ஆஃப் பி பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய 3 சப்டிவிஷனும் எழுதியாச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிக்க போறேன். சப்டிவிஷன் 1 P of not A கொடுத்துருக்காங்க. ஸோ நாட் ஏன்னா என்ன அர்த்தம்? பார் தான். ஸோ பார் யூஸ் பண்ற மாதிரி நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? P of E plus P of E bar equal to 1. ஸோ என்ன ஈவன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க ஈவன் தான் பார்னு யூஸ் பண்ணுவோம். அதை நாட்னு யூஸ் பண்ணால் அதை பார்னு யூஸ் பண்ணுவோம். ஈக்குவல் டு 1. ஸோ ஆல்பபெட்டிக் லெட்டர் பேசிக்காக ஃபார்முல ஈ யூஸ் பண்ணுறோம். க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆல்பபெட்டிக் யூஸ் பண்ண வேண்டியதான். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பி ஆஃப் ஏ பார். பி ஆஃப் ஏ பார் தான் நம்மளை என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் அவுட் பண்ணும். பி ஆஃப் ஏ பார் இருக்க மாதிரி ஃபார்முல் நமக்கு என்ன இருக்குன்னா பி ஆஃப் ஏ பிளஸ் P of A bar equal to 1. ஸோ ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கேன் இந்த எலமெண்ட்ஸ் ஃபார்முலா தான் நமக்கு. இந்த இடத்துல ஆல்பபெட்டிக் ஏ யூஸ் பண்ணுறதால ஏ பார்னு யூஸ் பண்ணுறேன். பி ஆஃப் ஏ ஆல்ரெடி நம்ம கிவன்லேயே கொடுத்துருக்காங்க 0.42 ப்ளஸ் பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 1. ஸோ பி ஆஃப் ஏ பார் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அது அங்கேயே இருக்கட்டும். 0.42 இந்த சைடு போகும்போது மைனஸ் ஆகும். மைனஸ் 0.42. ஸோ இப்போ இது ரெண்டு நம்ம என்ன பண்ணும்? சப்ராக்ட் பண்ண போறோம். 1 - 0.42. ஸோ இதை சப்ராக்ட் பண்ண நம்ம எப்படி பண்ணோம்னா இது வந்து என்னன்னா இன்டீஜர் வேல்யூ, இங்க நமக்கு டெசிமல் வேல்யூவா இருக்கு. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணா 1 இருக்கு, 0.42 ஜீரோன்றதுதான் இங்க என்ன இன்டீஜர் பார்ட்டு, டெசிமல் பார்ட்டு 42. ஸோ 1 பக்கத்துல டெசிமல் பார்ட் எதுவுமே இல்லைன்னா நம்ம ஜீரோன்னு போட்டுக்க வேண்டியதான். ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ணா இங்க வேல்யூஸ் இருக்கணும். வேல்யூ பண்ணும்போது பக்கத்துல பாரோ பண்ணுங்க. அப்போ இது 10 மாறிடும். ஸோ அப்போ இங்கே தானே பாரோ பண்ணியிருப்போம். இங்கேயும் நமக்கு என்ன 10 தான் மாறி இருக்கும். இங்கே இங்கேருந்து பாரோ பண்ணால் இது என்னவாக இருக்கும்? 10 மாறி இருக்கும். இந்த 10 பக்கத்தில் பாரோ பண்ணதால இது 9 சேஞ்ச் ஆயிருக்கும். இதில் பாரோ பண்ணதால 1 0 ஆயிடுச்சு. ஸோ 10 மைனஸ் பண்ணுங்க 8, 9 மைனஸ் பண்ணுங்க 5, இங்கே 0.58 தான். ஸோ பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 0.58. நெக்ஸ்ட் ஒன் என்ன கண்டுபிடிங்க பாருங்க. பி ஆஃப் நாட் பி சேம் அதே மாடல் தான், வேரியபிள் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டு. பி ஆஃப் பி பார் தான் கண்டுபிடிக்கணும். சேம் அதே ஃபார்முலா தான், ஆல்பபெட்டிக் லெட்டர் மட்டும் தான் சேஞ்ச் ஆக போகுது. பி ஆஃப் பி பிளஸ் பி ஆஃப் பி பார் ஈக்குவல் டு 1. ஸோ பி ஆஃப் பி வேல்யூ க்வெஸ்சன் ஆல்ரெடி கொடுத்தாங்க 0.48. ஸோ அதான் யூஸ் பண்ண போகிறோம். 0.48 பிளஸ் பி ஆஃப் பி பார் ஈக்குவல் டு 1. ஸோ பி ஆஃப் பி பார் தான் கண்டுபிடிக்கணும். அந்த வேல்யூஸ் அப்படியே வச்சுருங்க. 1 0.48 இந்த பக்கம் வரும்போது மைனஸாக சேஞ்ச் ஆயிடும். ஸோ இன்டீஜர் பார்ட் 1 டெசிமல் பார்ட் இல்லாதால 0. ஸோ இந்த 0.48 0 தான் இன்டீஜர் பார்ட், டெசிமல் பார்ட் 48. சேம் அதே மாதிரி தான் பாரோ பண்ணுங்க. இங்கேருந்து பாரோ பண்ணும்போது 0, அப்போ இது என்ன ஆகும்? 10 மாறும். இங்கே பக்கத்தில் இருக்கும்போது 9 சேஞ்ச் ஆகிடும். அப்போ இது 10 மாறிடும். 10 8 போயிடுச்சு நமக்கு என்னது? 2. 9 4 5. 0.52. ஸோ பி ஆஃப் பி பார் ஈக்குவல் டு 0.52. ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 3 ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஆல்ரெடி நான் ஃபார்முலாஸ் நடத்தும் போதே சொல்லியிருந்தேன் 6 அண்டர் கூட நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா அதுக்கு பதிலாக யூனியன் சிம்பிள் தான் யூஸ் பண்ணணும். அப்போ சப்டிவிஷன் 3 என்ன யூஸ் பண்ண போறேன்னு பாருங்க. பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. பி ஆஃப் ஏ வேல்யூ பி வேல்யூ இன்டர்செக்ஷன் வேல்யூ எல்லாமே கொடுத்துட்டாங்க க்வெஸ்சன்லேயே. பி ஆஃப் ஏ வேல்யூ கிவன் க்வெஸ்சனில் 0.42
p of b value 0.48 minus p of a intersection b value 0.16. So, rendu value plus la irukku adha modhal add pannunga 0.42 0.48. 8 plus 2, 10, balance 1, 4 plus 4, 8, 8 plus 1, 9, 0.90. So, அப்போ என்னது ரெண்டையும் ஆட் பண்ணா 0.90. இதோட நம்ம எதை சப்ராக்ட் பண்ணோம், 19-ஐ சப்ராக்ட் பண்ணோம், 0.16 சப்ராக்ட் பண்றோம். ஸோ இங்கே வேல்யூஸ் இல்லாத பவர் பண்ணுங்க, 10-ஆ மாறும், இது 8-ஆ சேஞ்ச் ஆயிடும். 10-ல 6 மைனஸ் பண்ணுங்க 4, 8-ல 1 சப்ராக்ட் பண்ணுங்க 7, 0.74. ஸோ பி ஆஃப் A union B equal to 0.74. So answer find out paniyach. Next question, question number 3 paarenga. If A and B are two mutually exclusive events, so already namakku alphabetic letters A B nu solitaanga, two alphabetic letters dhaan use panna poranga. டூ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஆல்ரெடி சொன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் போது நமக்கு என்ன ஆகும், ஏ இன்டர்செக்ஷன் பி என்னவா இருக்கும் சொன்னா ஜீரோவா இருக்கும் சொல்லிட்டேன். ஆஃப் ஏ ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட் அண்ட் பி ஆஃப் நாட் ஏ, ஸோ பி ஆஃப் நாட் ஏனா பி ஆஃப் ஏ பார் வேல்யூ 0.45, பி ஆஃப் ஏ யூனியன் பி 0.65, தென் ஃபைண்ட் பி ஆஃப் பி. ஸோ இது யூஸ் பண்ண நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பி ஆஃப் பி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கிவன் வேல்யூஸ் ஃபுல்லாக எழுதிட்டேன். P of not A na P of A bar equal to 0.45, P of A union B equal to 0.65, mutually exclusive means P of A intersection B equal to 0 na eduvenda. So idu ellame given a ediyaachi. Next nam find out panna vendathu P of B. So P of B namakku enna formulas irukku parunga, P of B irukku ore formula namakku, P of A intersection A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா நமக்கு ஏ கண்டுபிடிக்க ஒரே ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ அப்போ இது யூஸ் பண்ணால் நமக்கு என்னெல்லாம் தேவை பாருங்க, சொல்யூஷன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபார்முலா எழுதிடுறேன், அப்போ தான் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னு தெரியும். ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி. பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி நம்ம செகண்ட் ஃபார்முலா நான் ஒன்று நடத்தினேன். ஸோ மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ்னா ஜீரோ ஆகிடும். ஸோ உங்களுக்கு வேணும்னா கூட நான் போட்டு காமிக்கிறேன், மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, இந்த ஃபுல் வேல்யூ என்ன ஆகிடும், ஜீரோன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஜீரோன்னு போட்டுங்க, அப்படி இல்லை சப்ஸ்டிட் பண்ணாமலே கூட இருக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு ஏ யூனியன் பி க்வெஸ்சனில் இருக்கு, பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும், பி ஆஃப் சாரி பி ஆஃப் ஏவும் நம்ம கண்டுபிடிக்கணும், பி ஆஃப் பியும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பி ஆஃப் ஏ பார் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ பார் யூஸ் பண்ணி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் பாருங்க, பி ஆஃப் ஏ பார் பிளஸ் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1. P of A bar value நமக்கு என்ன தெரியும், 0.45 plus P of A equal to 1. ஸோ இதை சேஞ்ச் பண்ணாலும் எந்த ப்ராப்ளம் கிடையாது, ஏன்னா அடிஷனில் தானே இருக்குது. ஸோ பி ஆஃப் ஏ வேல்யூ தான் தேவை, 0.5 இந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும், நமக்கு மைனஸ் ஆகும், 1-0.45. 1 இன்டீஜர் பார்ட் டெசிமல் பார்ட்டில் தான் ஜீரோ போட்டுக்கிறேன், 0.45. ஸோ பாரோ பண்ணுங்க, இது 10-ஆ சேஞ்ச் ஆகும், இது 9-ஆ சேஞ்ச் ஆகும், ஜீரோவாக மாறும், 0.55. So P of A equal to 0.55. இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாமா, P of A union B equal to P of A plus P of B equal to minus P of A intersection B. P of A union value 0.65, P of A value இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 0.55. P of B வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை அப்படியே எடுக்கோங்க, P of A intersection B வேல்யூ எக்ஸ்க்ளூசிவ் சொன்னதால் ஜீரோன்னு போட்டாச்சு. ஸோ பி ஆஃப் பி வேல்யூ இங்கே வச்சுக்கோங்க, 0.55 இந்த போகிற போது எனக்கு நம்ம சப்ட்ராக்ட் ஆகும், 0.65 0.55. ஸோ பாயிண்டில் தான் இருக்குது, 0.1 0.10. ஸோ பி ஆஃப் பி ஈக்குவல் டு 0.10. Question number 4, the probability that at least one of A and B occurs is 0.6. So already சொல்லிருக்கேன், AND or OR யூஸ் பண்ணோம், நம்ம என்ன யூஸ் பண்ணோம், சிம்பிள் யூனியன் சிம்பிள் தான் யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ A union B equal to 0.6. So probability ஆன் கொடுத்ததால P of A union B equal to 0.6. If A and B occur similarly, already நான் சொல்லியிருக்கேன் சிமிலர்ஸ்லின்னு கொடுத்தாலும்
மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் கொடுத்தாலும் இன்டர்செக்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ இஃப் ஏ அண்ட் பி அக்கர் சிமிலர்ஸ்லி வித் ப்ராபபிலிட்டி ஆஃப் 0.2. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி கொடுத்ததால பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 0.2 யூஸ் பண்ண வேண்டாம். இது யூஸ் பண்ண நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க, ஃபைண்ட் பி ஆஃப் ஏ பார் பிளஸ் பி ஆஃப் பி பார். ஸோ இந்த டூ வேல்யூஸும் அடிஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நான் கிவன் வேல்யூஸ்லாம் எழுதிட்டேன். நமக்கு பி ஆஃப் ஏ அண்ட் பின்னு கொடுத்தாங்க, அண்டுக்கு பதில் யூனியன் பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு 0.6 யூஸ் பண்ணிட்டேன். பி ஆஃப் ஏ அக்கர்ஸ் அந்த சிமிலர்ஸ்லையும் கொடுத்ததால ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 0.2 யூஸ் பண்ணிட்டேன். ஸோ கிவன் அண்ட் ஆஃப் சிம்பிள்ஸாக கொடுத்ததை நம்பர்ஸாக எழுதியாச்சு. இப்போ நம்ம வேரியபிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க, பி ஆஃப் ஏ பார் பிளஸ் பி ஆஃப் பி பார் இந்த ரெண்டு வேல்யூஸும் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கு, பி ஆஃப் இ பிளஸ் பி ஆஃப் இ பார் ஈக்குவல் டு 1. ஸோ இதுதான் யூஸ் பண்ணி நம்மளால இந்த பார் வேல்யூஸ் எப்பவுமே ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஆனால் இந்த பார் வேல்யூஸ்க்கும் ஏ யூனியன் பி ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபார்முலாஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இது கூட நம்ம சம்மந்தம் இருக்க மாதிரி தான் ஏதாவது நம்ம என்ன பண்ணுவோம், வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ பி ஆஃப் ஏ பார் எப்போ நமக்கு ஃபார்முலா வரும், பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 1. ஸோ இதான் நமக்கு என்ன தெரியும், வேல்யூஸ் தெரியும். நெக்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும், பி ஆஃப் பிக்கு பி ஆஃப் பி பிளஸ் பி ஆஃப் பி பார் ஈக்குவல் டு 1. ஸோ நமக்கு தெரிஞ்ச ரெண்டு டூ வேல்யூஸ் யூஸ் பண்ணால் எப்பவுமே நம்ம எல்லா வேல்யூஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நமக்கு ரெண்டுமே தெரிஞ்சது என்ன பாருங்க, ஏ யூனியன் பி ஏ இன்டர்செக்ஷன் பி, இது ரெண்டுமே இருக்க ஒரே ஃபார்முலா பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி பிளஸ் சாரி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. க்வெஸ்சன் நமக்கு பி ஆஃப் ஏவும் பி ஆஃப் பியும் கேட்கவே இல்லை, நம்ம கேட்டிருக்கிறது பி ஆஃப் ஏ பாரும் பி ஆஃப் பி பாரும் தான். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன தேவையில்லை, பி ஆஃப் ஏவும் பி ஆஃப் பியும் தேவையில்லை. அதுக்கு பதிலாக நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னு பாருங்க. ஸோ இந்த வேல்யூஸ் என்ன மாற்றிக்க போறேன், நமக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆக போறேன். இந்த பி ஆஃப் ஏக்கு பதிலாக பி ஆஃப் ஏ பார் இந்த சைடில் வரும்போது என்னாகும், 1 - பி ஆஃப் ஏ பாராக மாறிடும். நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் பி ஆஃப் பி அப்படியே வச்சுக்கோங்க, அதுக்கு பதில் என்ன மாற்ற போறேன், 1 - பி ஆஃப் பி பாராக சேஞ்ச் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, பி ஆஃப் ஏக்கு பதிலாக 1 - பி ஆஃப் ஏ பார்னும், பி ஆஃப் பிக்கு பதிலாக 1 - பி ஆஃப் பி பார்னு யூஸ் பண்ண போறேன். ஏன் நான் அப்படி யூஸ் பண்றேன்னா, க்வெஸ்சன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னது பி ஆஃப் ஏ பாரும் பி ஆஃப் பி பார் தான். ஸோ அப்போ இது ரெண்டுமே நமக்கு தேவையில்லை, அதனால தான் இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி இப்படி மாற்றிக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டு அப்புறமா நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிப்போம். பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்னு சொன்னேன், 1 - பி ஆஃப் ஏ பார் பிளஸ் பி ஆஃப் பிக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணும், 1 - பி ஆஃப் பி பார் மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க, நம்ம கிவன்லாம் பி ஆஃப் ஏ யூனியன் பி 0.6, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 0.2. ஸோ இந்த வேல்யூ 0.6 ஈக்குவல் டு இங்கே இருக்கிற டூ கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் இது மட்டும்தான், 1 + 1 2, 2 - பி ஆஃப் ஏ பார், இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, மைனஸ் பி ஆஃப் பி பார். இந்த ரெண்டு 1 தான் நம்ம ஆட் பண்ணி 2 சேஞ்ச் பண்ணிட்டோம். இது ரெண்டு மைனஸ் சிம்பிள் தான் இருக்கும், அதில் மைனஸில் அப்படியே இருக்கு, மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி நமக்கு என்னன்னு தெரியும், 0.2. கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடில் கொண்டு போயிடுவோம், அப்போ தான் நமக்கு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ 0.6 2 இந்த பக்கம் வரும்போது என்னாகும், -2 இந்த சைடில் கொண்டு வரும்போது நமக்கு என்னாகும், +0.2 சேஞ்ச் ஆகும், ஈக்குவல் டு மைனஸ் பி ஆஃப் ஏ பார் மைனஸ் பி ஆஃப் பி பார். ஸோ இப்போ கவனிங்க, டூ வேல்யூஸ் நமக்கு இது ரெண்டு அடிஷனில் இருக்குது, ஒரு சப்ட்ராக்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அடிஷனை பண்ணுங்கள், 0.6 0.2 ஆட் பண்ணால் 8 0.8. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 0.8 வருது, -2 0.8 -2 மைனஸ் பி ஆஃப் ஏ பார் மைனஸ் பி ஆஃப் பி பார். ஸோ இப்போ 2 0.8 சப்ராக்ட் பண்ணுறோம், 2 தான் பிக்கஸ்ட் நம்பர், 0.8ன்றது ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ 2 0.8 நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ராக்ட் பண்ண போகிறோம், ஒரு டெசிமல் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், மேலே நம்பர்ஸ் இல்லை போகிற பண்ணுங்க, இது 1 மாறிடும், இங்கே 10 வரும், 10 - 8 சப்ராக்ட் பண்ணுங்க, 2 1.2
1.2. சோ இதுல 0.8 பெரிய நம்பரா 2 பெரிய நம்பரா 2 தான் பெரிய நம்பர் சோ அதோட சிம்பல் மைனஸ் சோ அப்ப இந்த சைடுல மைனஸ் கேன்சல் பண்ணோம்ல 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு அதனால என்ன பண்ணா மைனஸ காமனா எடுத்துறேன் p of a bar plus p of b bar ரெண்டுத்துலயே மைனஸ் காமனா இருக்குல இங்க ரெண்டுத்துலயே மைனஸ் இருக்குல அது 1 ஆ வெளிய எடுத்துட்டேன் 1 ஆ எடுத்துட்டா என்ன ஆகும் மல்டிபிள் இருக்கு சோ மல்டிபிள் 2 வந்து அந்த மைனஸ் பண்ணும்போது மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும் அப்படி இல்லனா இப்ப மொத்தமா சேர்த்து தான் ஒரு சிம்பல் இருக்கு ஒரே ப்ராக்கெட் வேல்யூ எழுதேன் அப்போ இந்த மைனஸ் கேன்சல் ஆயிடும் p of a bar plus p of b bar equal to minus sorry plus 1.2 answer homework problem if a and b are two even such that P of A equal to 1 by 4, P of B equal to 1 by 2 and P of A and B equal to 1 by 8. Find P of A or B, subdivision to P of A bar, P of B bar. Thank you students.